இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா பரட்டல். அதுக்கு சோயா சின்ன சோயாவை வாங்கிக்கலாம். பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிள், தக்காளி, தேங்காய் 1 கால் மூடி, மட்டன் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பட்டகிராம் பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, கடுகு, உப்பு, மிளகாத்தூள். கடலை ஊற்றிருக்குறோம். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். நான் சுடு தண்ணியில் நனைச்சி நல்லா ஊற வச்சு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் சோயாவை. கடுகு வடிச்சிருச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெருசாக இருக்கிறதுனால நான் ஒன்று சேர்த்துருக்கேன். இது கூடையே கருவேப்பிள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சோயா சாப்பிட்றதுனால ஹார்ட்டு பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுனால மாதவிடாய் பிரச்சனை வராது, அப்புறம் கொழுப்பு உடம்புல ஏறாது, ரொம்ப ஹெல்த்தியானது தான். நல்லா செஞ்சு சாப்பிட்லாம். இது மற்ற விட கொழுப்பு ஏறாது, அதனால் இவ்வளோ செஞ்சு சாப்பிடலாம். இப்போது தக்காளி 2 தக்காளி மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு சோயாவை சேர்த்துக்கலாம். சுடுதண்ணியில் போட்டு அதுவெண்ணெய் வச்சதுனால சீக்கிரம் அது வெந்துடும். இந்த மசாலா மட்டும் உள்ளே இறங்கினா போதும். அப்படியே 1 பட்டு கொடுத்து தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கு. தண்ணி இது மட்டும், தேங்காய் அரைச்ச தண்ணி மட்டும் போதும். இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு அடுப்பில் இருந்தால் ரெடி ஆகிடும். ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. பார்க்குறதுக்கு நம்ம மட்டன் கிரேவி செஞ்ச மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சோயா பரட்டல் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம்.